ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், PGTRB 2021 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு 14 days எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு நேற்று வீடியோலேயே நம்ம பார்த்தோம். அது தொடர்பான ப்ரெஸ் நியூஸும் டிஆர்பி வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. பட் இந்த 14 days எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அவங்க ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ் வழியில் பயின்றோர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதற்கு மென்பொருளில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான் இந்த 14 days. அப்புறம் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுல சிரமம் இருக்குதுன்னு கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருந்தார்கள், அதனால தான் இந்த 14 days அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 நாட்களுக்கு முன் பத்திரிகை செய்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை இந்த PGTRB 2021 எக்ஸாமினேஷன்லேயே வயது வரம்பை வந்து கூட்டுறாங்க, அந்த வயது வரம்பு சலுகைகள் தரப்போகிறாங்க அப்படி வந்து பரிசீலனை பண்ணிட்டாங்க. அது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளிவிடப்படும் அப்படின்னு பத்திரிகை செய்திகளிலே போட்டிருந்தாங்க. அப்போ அது குறித்து விரைவில் முடிவெடுப்பதற்காகவும் அதற்கான அறிவிப்பை வெளிவிடுவதற்காகவும் தான் இந்த 14 நாட்கள் காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த 14 நாட்கள் காலதாமதம் இந்த வயது வரம்பு தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவரப்போகுது அப்படிங்கிறத நம்ம உணர்த்துறதா நம்ம எடுத்துக்கலாம். PGTRB அண்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் உங்களுடைய யூனிட் டெஸ்ட் லிங்க் எல்லாமே இருக்கும், வித் டைமரோடு இருக்கும். உங்களோட விஷ் படி எந்த யூனிட் வேணாலும் நீங்கள் எடுத்து எழுதலாம். டைமரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு குட் ப்ராக்டிஸ் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டீட்டெயில்டு ஆன்சர் கீ பார்க்குறதுக்கு ஹோம் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீஸ், ஆல் ஆன்சர் கீஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதின டெஸ்ட்டோட டீட்டெயில்டு ஆன்சர் கீஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் 1000 ருபீஸ்.